பண்ண பொருள் எவ்வளோ வெளியில் போகுது. அப்போ யசோதா அக்கௌண்ட் எட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 22,500. 3rd ஜான்வரி 13 என்ன நடக்குதுன்னா குட்ஸ் ரிட்டர்ன் பை யசோதா. குட்ஸ் ரிட்டர்னா என்ன, சேல் பண்ண பொருள் ஏதோ நம்மக்கிட்ட ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அதுதான் குட்ஸ் ஸோ ரிட்டர்ன் பை த யசோதா. அப்போது இதில் வந்து என்ன, சேல் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டாட்டோ, சேல் பண்ண பொருள் நம்மக்கிட்ட வந்துருச்சு இல்லையா, அதனால் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு யசோதா அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 2,500. அடுத்த ஜேர்னல் என்னன்னா ஜான்வரி 15ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் எவ்வளோ அமௌண்ட், 50,000. குட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ண பொருள் வெளியில் போகுது, இஸ் அவுட் சைட் கேஷ் இந்த இன்சைட். அப்போது டேட்டில் 15 பொண்ணும் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 50,000. ஜான்வரி 17 அன்னைக்கு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் எவ்வளோ அமௌண்ட், 25,000. பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க குட்ஸை. அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் பண்ண பொருள் இஸ் இன்சைட் கேஷ் இன் த அவுட் சைட். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 25,000. அடுத்தது ஜான்வரி 20 அன்னைக்கு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் யசோதா எவ்வளோ, 10,000. கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ யசோதா யார், யசோதா. அப்போது கேஷ் நம்மக்கிட்ட வந்திருக்கு, கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா இன்சைட் யசோதா அக்கௌண்ட்ல, இது அவுட் சைட் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு யசோதா அக்கௌண்ட் எவ்வளோ, 10,000. நெக்ஸ்ட் ஜேர்னல் இஸ் ஜான்வரி 21 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கேஷ் பே டு ரமலா எவ்வளோ அமௌண்ட், 20,000. கேஷ் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷு பெய்டு, கேஷு வெளியில் போயிருக்கு, அவங்க நேம் இருக்கத்தால் அவங்க பேர் தான் அக்கௌண்ட்டில் போடணும். அப்போது ஜான்வரி 21 அன்னைக்கு ரமலா அக்கௌண்ட் அட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 20,000. நெக்ஸ்ட் ஜேர்னல்னா 25 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் எவ்வளோ அமௌண்ட், 50,000. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கேஷ் இன் த இன்சைட் பேங்க் அக்கௌண்ட் இந்த அவுட் சைட். உள்வருவனை பற்று வெளி செல்வனை வரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்த ஜேர்னல் 29 அன்னைக்கு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ, 12,500 இல்லையா. அப்போது இல்லை ஃபஸ்ட்டு என்ன ஜேர்னலில் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ டெட்டார்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட், நம்மக்கிட்டேருந்து கேஷு பெய்டுன்னா கேஷு வெளியில் போயிருக்கு, பெய்ட் பண்ணால் கேஷு கேஷு வெளியில் போயிருக்கு, இட்ஸ் அவுட் சைட். அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 12,500. நெக்ஸ்ட் ஜேர்னல் பர்ச்சேஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஆஃப் த கேஷ் ஆஃபீஸ் போல் ஆஃபீஸ்க்கு தேவையான பென்சில் பேனை ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் வெளியில் ஒரு பொருள் வாங்கினா பணம் கொடுத்தோன்னா வாங்கணும், அப்போது கேஷ் இஸ் இன் த அவுட் சைடு. அப்போது ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 5,000. நெக்ஸ்ட் இது எவ்வளோ அமௌண்ட்னா 6,250. இதில் 31 அன்னைக்குனா ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு 31 அன்னைக்கு பெய்டு சேலரி அண்டு ரெண்ட், பெய்டு சேலரி எவ்வளோ, 50,000. ரெண்ட் எவ்வளோ, 2,500. ஒரே டேட்டில் நடக்கிறதால நம்ம ஒரே ஜேர்னலாக போட்டோம், சேலரி அக்கௌண்ட் டெட்டா எவ்வளோ அமௌண்ட், 50,000. ரெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ டெட்டா, 2,500 டு கேஷ். பணம் நம்மளை விட்டு வெளில போகிறதால பெய்டு த சேலரி பெய்டு த ரெண்ட்ன்றதால பணம் நம்மளை விட்டு வெளில போகிறதால இது டூ கேஷ், அதாவது உள் வருவன பற்று வெளி செல்வன வரவு அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒரு கேஷராக இருந்து நம்மக்கிட்ட எது உள்ளே இருக்கோ இன்சைடு, அதை வந்து டெப்டார் சைட்லேயும் நம்மளை விட்டு எது வெளியில் போகுது அவுட் சைட்டோ அதை கிரெட்டார் சைட்லேயும் போடணும், அதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் லெஜரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.